அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. குழந்தைகளினுடைய பிடிவாதத்தை போக்கக்கூடிய ஒரு வசீஃபாவை தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். சில குழந்தைய பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பாங்க, உங்களால் அந்த அழுகை என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. குழந்தைகளுடைய பிடிவாத குணம் இயற்கையிலேயே சில குழந்தைகளுக்கு இருக்கும். அப்ப அவங்களுடைய பிடிவாத குணத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம முழிக்கும் பொழுது இந்த வசீஃபா உங்களுக்கு பயன்படும். கொஞ்ச நாள் நீங்க செய்யணும், கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க, குழந்தைகளுடைய இந்த பிடிவாத குணம் போயிடும் இன்ஷா அல்லா. இந்த வசீஃபாவை நீங்க நான் சொன்ன அடிப்படையில் நீங்க செய்யுங்க. ஆரம்பமாக 3 முறை சலவாத் ஒதுக்கொள்ளுங்கள். ஓதிட்டு 3 முறை சூரத்துல் அசரை ஒதுக்கொள்ளுங்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்ஸான லஃபி ஹுஸ்ர் இல்லல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸபர். இது சூரத்துல் அஸ்ர். இன்ஷா அல்லா இப்ப ஸ்கிரீன்ல சூரத்துல் அஸ்ர் எங்க இருக்கு, அது எத்தனாவது சூரா, எத்தனாவது ஜுஸ்ல இருக்கு அப்படிங்கறது ஸ்கிரீன்ல வரும். இன்ஷால்லா நீங்க பார்த்து ஒதுக்கொள்ளுங்க. சூரத்துல் அஸ்ரை 3 முறை ஒதுக்கொள்ளுங்கள். பிறகு சூரத்துல் காஃபிரூனை 3 முறை ஒதுக்கொள்ளுங்கள். குலியா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் அபுதுன மா அபுது வலா அன அபுது மா அபத்தும் வலா அன்தும் அபுதுன மா அபுது லக்கும் தீனுக்கும் வெளியதீன். இது சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூனை நீங்கள் 3 முறை ஒதுக்கொள்ளுங்கள். ஆரம்பமா நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அவுது பிஸ்மி ஓதி ஆரம்பிங்க. அதாவது 3 தடவை ஸ்லவாத் ஓதுறீங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்க. வல அஸ்ர் ஆரம்பிக்கிறீங்க, வல அஸ்ர் முடிக்கிறீங்க. பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்க, வல அஸ்ர். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்க, வல அஸ்ர். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்க, குல்யா யுஹில் காஃபிரூன். பிறகு மீண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்யாஹுல் காஃபிரூன். பிறகு மீண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்யாஹுல் காஃபிரூன். இந்த முறையில ஓதிக்கிங்க. பிறகு மீண்டும் கடைசியாக 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிட்டு குழந்தைகளினுடைய வலது காதுல கொஞ்சம் அழுத்தமாக வலது காதுல ஊதுங்க, நல்லா ஊதி விடுங்க. சாதாரணமா ஊப்புன்னு ஊதாம நல்லா கொஞ்சம் வேகமாக ஊதி விடுங்க. ரொம்ப வேகமா இல்லை, ரொம்ப இலகுவான ஜப் இருக்கும் அவங்களுக்கு, அதனால ரொம்ப வேகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் காதுக்குள்ளேயே அந்த காத்து போகாத மாதிரி இல்லாம கொஞ்சம் வேகமா ஊதி விடுங்க. வலது காதுல 3 முறை ஊதுறீங்க, இடது காதுல 3 முறை ஊதி விடுங்கள். 2 காதுலையும் 3 முறை ஊதி விட்டுருங்க. அப்படி இந்த காதுல ஊதுறது உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா ஏதாவது ஒரு தேன், கொஞ்சம் தேன் எடுத்து அவங்க அந்த நீங்க ஓதிட்டு கொஞ்சமா தேன் எடுத்து அந்த தேன்ல ஊதி அவங்களுடைய நாக்குல அத தேனை வச்சு விட்டுருங்க. அல்லது அதுவும் முடியலையா, கொஞ்சம் தண்ணியில ஊதி அதை அவங்களுக்கு குடிப்பாட்டிருங்க. இதை நீங்க கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய பிடிவாத குணம் இல்லாமல் ஆகும். எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பிடிவாத குணம் இல்லாமாகும் எழுதுறாங்கன்னா, அலீஃப் மாதிரி நேராயிருவாங்கன்னு எழுதுறாங்க. எப்படி ஒரு அலீஃப் எப்படி நேரா இருக்கு, அது மாதிரி அவங்க நேராக ஆயிருவாங்க, ரொம்ப கரெக்டா ஆயிருவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பிடிவாத குணம் முழுமையா போகும்னு சொல்லி எழுதுறாங்க. நம்ம இதை சோதிச்சு பார்த்துருக்கிறோம், நல்ல முறையில் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை அதவானவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, நம்முடைய குழந்தைகளை சாலிகானவர்களாக அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக, நம்முடைய வாழ்வை அல்லாஹ் பாதுகாத்தர்கள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நலத்தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்கா. அன்பானவர்களே, நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸில் தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸில் முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப இந்த நம்பர் வரும், தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதுல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.